ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேத்துஸ் கிச்சன். இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஃப்ரூட் சலாட் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து கட்டி ஆகக்கூடாது. நம்ம வெறும் பவுடர் அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா ஹாட் மில்க்குக்கு அது கட்டி கட்டியே ஆகிடும். அதனால் நம்ம இப்படி தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அரை லிட்டர் பாலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1 கப்லேருந்து 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சுகர் தேவை. நான் ஒரு 6 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் சலாட் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் ஐஸ்கிரீம் இல்லை வேண்டாம், வெறும் கஸ்டர்டு பவுடர் வச்சு நாங்கள் வெறும் ஃப்ரூட் சலாட் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் சேர்ந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கப் வரைக்கும் சுகர் வந்து பிடிக்கும். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில்னா 12 ஸ்பூன் பிடிக்கும். 12 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது பாயில் ஆனதுக்கப்புறம், சுகர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கோங்க. கலக்கி வச்சது இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்துடும். கொஞ்சம் நேரம் பண்ணிக்கோங்க. அது எப்போ திக்னஸ் ஆகுதோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரூட் சலாடுக்கு தேவையான கஸ்டர்ட் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடும். சுகர் பார்த்து நீங்கள் வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி எனக்கு கஸ்டர்ட் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்குது, அதனால் நான் ஏலக்காய் போடலை. உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் மார்க்கெட்டில் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதுவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அது எதுவும் போடலை. வெறும் கஸ்டர்ட் பவுடர், சுகர், மில்க். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகணும். திக்கானதுக்கு வந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பனானா, அப்புறம் கிரேப்ஸு, பொமோக்ரானேட், மேங்கோ, பனானா, இது ரெண்டு வந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கூல் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மிக்ஸ்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடாதீங்க ஃப்ரூட்ஸு. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வேணுனாலும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடலாம். நம்மளோட ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து இப்போ ஐஸ்கிரீம் போட்டு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போது இதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் ரெடி. செப்பரேட்டாக உங்களுக்கு ஃப்ரூட் சலாட் வேணும்னா இப்படியே சாப்பிடலாம். கூலிங்காக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, கொஞ்சம் டைம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் பேஷன்ஸ், இந்த மூணு இருந்தால் நீங்களுமே நல்லா சமைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இன்னும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.